20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time jobs, free uniforms, free notebooks. அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி படம் போர் அடிக்கல. நம்ம யோகி பாபு அந்த மாதிரி ஒரு பிஜிஎம், யோகி பாபு வந்து நல்லா காமெடி, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்காரு தியேட்டருக்குள்ள. அதே மாதிரி சூரியும் இவரும் பண்ணுவாரோ, அதே மாதிரி இதுல வந்து புகழும் யோகி பாபு சேர்ந்து பண்ணுவாங்க. யோகி பாபு சூப்பரா பண்ணிருக்காரு. அந்த நல்லா இருக்கு, அந்த ஒரு காம்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன் வந்தேன்னு தெரியல, எதுக்கு வந்தேன்னு தெரியல, நான் என்ன விட்டுருங்க. பூஜை டூ அதுதானே, ஏன் எடுத்தாங்கன்னே தெரியலண்ணே படம். அது பழைய அரிசர் இல்லை, அதான் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கலாம் தூங்குறாங்கன்ட்டு. ஆக்ஷன் ஓகே, காது கிழிது. நான் அவ்வளோ தானே. நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. படம் அருண் விஜய் ஆக்டிங் சூப்பராக இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஹரியோட படம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, அதே மாதிரி ஸ்பீடாக ஸ்பீடாக போகுது. பார்க்கலாம். நான் போர் அடிக்கும் போது யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு, அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு. படத்தில் கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, சூப்பர், வேறு லெவலில் ப்ரோ. படத்தில் ஆக்ஷன் எல்லாமே பிடிச்சது, பிஜிஎம் எதுவுமே குறை இல்லை ப்ரோ. ஸ்டோரி தர மாதிரி ப்ரோ, வேறு லெவல் ஸ்டோரி. ப்ரோ ஒன் டைம் அதே அரி படம் தான், செகண்ட் ஹாஃப் போராடிக்காம போகுது. பட் காமெடியெல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல, அதே மாதிரி முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப மாறிடுச்சு. இன்னும் ஜாதி அது எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பிடிக்கல. மற்றபடி ஒன் டைம் பார்க்கலாம், போரடிக்காமல் போகுது அவ்வளோ. செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ இது இல்லை, கதை அதே ஃபேமிலி கதை தான். பட் ஆனால் கொஞ்சம் ஒன் டைம் பார்க்கலாம். படத்தில் ஜாதி கலவரை பற்றி நல்லா எடுத்துருவாங்க, சூப்பராக இருந்துச்சு படம். படம் போர் அடிக்காமல் இருக்கு. ஆ செம்மையாக இருக்கு, நான் படம் லேவ் எல்லாம் இல்லை, ஒன்றும் பயமாக இருக்குது. என் படத்தில் ஃபைட் சீன் செம்மையாக இருக்குது, யோகி பாபு செம்ம காமெடி, பயமாக பண்ணியிருக்காரு. ஹரி சாரோட மேக்கிங்கில் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அருண் விஜய் அண்ணனோட உழைப்பு வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் அந்த யோகி பாபு அண்ணன் அந்த காம்பினேஷன் வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. வில்லனாக பண்ண நம்ம ராம் சாரோட இதுவும் நல்லாயிருக்கு, போர்ஷனும் நல்லாயிருக்கு. எல்லாமே அதான் ஹரி சாரோட படத்தில் இது ஒரு வித்தியாசமான படம். கொஞ்சம் ரொம்ப லென்தா இருக்கு, ஆனா போர் அடிக்கல படம், அதனால நல்லா தான் இருக்கு படம். படத்துல நல்ல ஆக்சன் நல்லா ஃபாஸ்டா போகுது, மைனஸ் வந்து யூஷுவல் டெம்ப்ளேட் ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கும். ஜாதி அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஸோ அதனால படம் ரொம்ப நல்லா இருந்தது. குட் மெசேஜ் இந்த ஜென்ரேஷனுக்கு. அண்ட் யா அவ்வளோதான், ஆ நல்லா தான் போச்சு. ஆ ரொம்ப சண்டை நிறையா இருந்தது, அவ்வளோதான். டைலாக்லாம் செம்மையாக இருந்தது. சாங்ஸ் ஓகே, சீரியல் மாதிரிலாம் இல்லை, பட் ரொம்ப சென்டிமெண்ட் அதிகமாக இருந்தது, அவ்வளோதான்.